மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் மீண்டும் ஆலோசனை ஆர்கே நகர் இடைத்தேர்தல விசால் வந்தாரு நான் அரசியலுக்கு வரது உறுதி அப்படின்னு சொல்லி ரஜினி வந்தாரு திடீர்னு சத்தமே இல்லாம கமல் வந்தாரு இப்ப விஜய்யும் அரசியலுக்கு வர இருக்காரு ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல்ல வெற்றிட இருந்தது உண்மைதான் ஆளுமை உள்ள மக்களை ஈர்க்கக்கூடிய தைரியமான தனித்துவமான ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு வெற்றிடம் இருந்துச்சு ஆனா அந்த இடத்தை எப்பவோ சீமான் பிடிச்சிட்டாரு இன்னைக்கு தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க அவரோட பேச்ச கேட்க ஆயிரக்கணக்கில் மக்கள் காசு வாங்காம முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி வந்துச்சோ அன்னைக்கே அந்த வெற்றிடம் இல்லாம போயிருச்சு இப்ப இவங்க என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா சீமான போல ஒரு துணிச்சலான ஒரு ஆளுமை உள்ள அதுவும் ஒரு தமிழே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டா அது பெரிய ஆபத்து அதை எப்படியாவது தடுக்கணும் தடுக்க முடியாது காட்டினாலும் தாமதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காகத்தான் கமலை இறக்கி பார்க்கறது விசால இறக்கி பார்க்கறது ரஜினியை இறக்கி பார்க்கறது இப்ப கடைசியா விஜயவும் இறக்கி பார்க்கறதுக்கு திட்டம் போடுறாங்க ஏறத்தாழ நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது உறுதியாயிருச்சு தான் அவர் மக்கள் நல இயக்க நிர்வாகிகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த சூழல்ல தமிழக மக்கள் விழிப்பா இருக்கணும் விஜய் ஒரு நல்ல நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா திரு சீமான் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஆர்ப்பாட்டங்களையும் வழக்குகள் தமிழ்நாட்டு வளங்களை காக்கிறதுக்காக சுற்றுச்சூழல் மாசுபடுறத தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்ததுக்காகவே நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்கள் பலர் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்க மேல பொய்யான வழக்குகள் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் மர்மமான முறையில கொலை கூட செய்யப்பட்டிருக்கிறாங்க பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தியாகத்தை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் விஜய்க்கு அரசியலுக்கு வர நோக்கம் இல்ல ஆசையும் இல்ல ஆனா யாரோ அவரை அரசியல் படுத்துறதுக்கு இயக்குறாங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இல்ல மக்களுக்கு நல்லது செய்ய வர தலைவன பதவி ஏற விடாம தடுக்கிறதுக்காக என்ன பொறுத்தவற்ற நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ரெண்டு பிளான கையில எடுப்பாரு பிளான் ஏ அவர் தனிச்சு போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கிறது பிளான் பி என்னன்னா தனக்கு முன்னாடி அரசியல் இருக்கக்கூடிய சீமானுக்கு ஆதரவு கொடுத்து சீமான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உதவுறது ஆனா அப்படி சீமான் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறி அந்த கட்சியின் உடனான கூட்டணியை முறிக்கிறது அப்படி இல்லாட்டா சீமானோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி பதவியை அடைகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கின அறிஞர் அண்ணாதுரை அந்த கட்சியை ஆட்சியில அமர்த்துறதுக்காக கடினமா உழைச்சார் ஆனா அந்த கட்சி ஆட்சியை பிடித்த குறைந்த காலத்திலேயே அண்ணாதுரை காலம் அது அப்படியே கலைஞருக்கு கைமாறிச்சு அதற்கு பின்னாடி நடந்த வரலாறு நமக்கு தெரியும் ஆகையினால நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு வேண்டுகோள் விஜய் ஜாக்கிரதை